ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காட்ட கூறு போட திரும்பவும் தயாராயிட்டோம்யா. அந்த விக்க ஒரு வழி பண்ணிடுவோமா? ஓகே, கொஞ்சம் நகர்ந்து போ தம்பி. லாவிங் சைனை எடுத்துட்டு நம்ம ஹண்டிங் சைனை வச்சிருவோமா? அப்புறம் அந்த லாகர் விக் வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாள். வாடா தம்பி. பார்க்க நல்லா இருக்குல்ல. வாடா தம்பி, இப்ப ஹண்டிங் சைனை மாத்தி வைப்போம். பரவாயில்லையே, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. யார் யார் சொன்னது மரத்துல பணம் காய்க்கிறது இல்லைன்னு? தம்பி சீக்கிரமா வா, அந்த விக்கு வரா பாரு. சீக்கிரம் சீக்கிரம். இப்ப லாகர் விக் வந்தா அவனுக்கு ஹண்டிங் ஏரியாவில் இருக்குன்னு தெரியாதுல்ல. நிஜமாவே இந்த இடம் ஆபத்தான இடம் தான் தம்பி. என்னடா இது, வினோதமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து காடு ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சா சரி. ஆனா காசு, இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் போலியே. என்னடா திடீர்னு மண்டை காத்து வாங்குது. ஆமா, தொப்பி எங்க போச்சு? யார் அது காட்டுக்குள்ள என்ன கேட்காம சொல்றது? தாளைக்கு வந்தது தொப்பியோட போச்சுரா. நாம பொறுமையா தான் யோசிக்கணும். ஆமா, தொப்பி எங்க? ஆடா அங்க இருக்கு. தொப்பி இந்த இருக்கு. செத்தா லாகர் விக்கு, இனி அவன் தொல்லை இருக்காது. ஏடா, மரத்துல தொங்கிட்டு கிடந்த தொப்பி எடுக்க வந்தது தப்பா? எதுக்கு எனக்கு மட்டும் டிசைன் டிசைனா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த இடத்துல நாம பத்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே டயர்டா இருக்கு ஐயா. என்ன வினோதமா இருக்குது, சொல்லாம கொள்ளாம லாகிங் ஏரியாவா ஹண்டிங் ஏரியாவா மாத்தி வச்சிருக்காங்க. சூரியனுக்கு டாடா காட்டுறதுக்குள்ள மரம் வெட்டுற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்னது திரும்பவும் நம்ம மன பிராந்தியா இருக்கும்டா. என்ன சத்தையாது புளிங்க ஆடடா.
அப்புறம் அந்த வேட்டையாடி சாப்பிடுற புலிகளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பயப்படாதடா விக்கு. அதுக்கு போயிடுச்சா? என்ன திரும்பவும் கேக்குது? மரம் வெட்டுற இடத்துல யாரா ஜிங்குபுடி அவுத்து விட்டது? சத்தத்தை கேட்டா பல நாள் பசியோட இருந்திருக்கும் போலயே. அம்மா எதுக்கு இன்னைக்கு பத்தி இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்குது? நம்ம காட்டிய கூறுபோட பார்த்தாலும் அதுக்கு அவனுக்கு தேவைதா? சரியா சொல்லுடா. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வம்பு வச்சுக்க கூடாது. அடடடா, நம்மளை தேடி யாரு ஜாலியா வந்திருக்காங்கன்னு பாத்தியா தம்பி? பரவாயில்ல, நாம பண்ண வேலைக்கு அவன் பல பழக்கிற மண்டையில முடி வளர்ந்துருச்சு. அப்படி எல்லாம் இருக்காதுடா அண்ணா, அது ஏதாவது கூறப்பல்லா இருக்கும். திமுரு புடிச்ச காரணிகளா? என்ன தைரியம் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க? என்னோட செயின்ஸா? நீ ஒண்ணு பார்க்க கோமாளி மாதிரியே இருக்க. இந்த ரெண்டு கரடிகளும் என்ன மனுஷன்ல இருந்து மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கே. ஹண்டிங் ஏரியா சைனை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? லாகிங் சைன் இங்கதான் இருக்கு. அப்ப இது எல்லாமே உங்க வேலை தானடா? இந்த நாளையே நீங்க கெடுத்து புட்டிக்கலடா. உங்களை துண்டு துண்டாப வெட்டாம நான் விட மாட்டேன்டா. தம்பி ஓடிடலாம். ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. ஏ கரடிகளா, ஓடாதீங்கன்னு சொல்றல? உங்க தோலை உரிச்சு கோட்டா தைக்காம ஓட மாட்டேன்டா. என்னையடிக்கிறீங்க இப்ப உங்களுக்கு என்ன பண்றான்னு மட்டும் பாருங்கடா. என்னியாப்பிள் வச்சு அடிக்கிறீங்க இப்ப உங்களுக்கு என்ன பண்றது பாருங்கடா. உன்னால அப்படி என்ன பண்ணிட முடியும்? சும்மா பேசாம வந்து எங்களை பொடி. திமுரு பிடிச்ச காரடி. நீ என்ன பண்ணாலும் சரிடா, உங்களை இன்னைக்கு முடிக்காம விட மாட்டேன்டா. அப்படியா? டேய் பிராமல், அவனை பத்தியா திரும்ப ஹாஸ்டல்ல மாத்திட்டான், பார்க்க அழகா இருக்கல்ல. டேய் என்னத்தடா சொல்றீங்க? பொறுமை இழந்துட்டா. திமுரு பிடிச்ச கரடிகளா, நீங்க ஒட்டிய கையில சிக்கினீங்க, அதுக்கப்புறம் நிலத்துக்கு கீழே தாண்டா போவீங்க. அப்படியே கரடிகளா, ஏதாவது கடைசி ஆசை வச்சிருக்கீங்களாடா? என்ன லாகர் விக், இந்த சைனை நீ படிச்சு பாத்தியா? வைல்டு லைஃப் ரிசர்வா? நீங்க சொல்றதை இனி நான் நம்ப மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் உனக்கு! இனி உன் ஆட்டெல்லாம் முடிஞ்சது. இது ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்வர், சும்மா நடிக்காத. உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணதா வந்திருக்கோம். அப்ப இந்த வாட்டி ஏமாந்தது நாமதானோ? அப்புறம் அப்புறம் பாக்கலாம் லாகர் வேக். வாடா தம்பி, போலாம், நாம போய் சாப்பிடுவோம். ஏடா இன்னைக்கு இத்தோட முடிஞ்சுதா, இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா?